கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் இதை கெடுத்துருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பார் இந்த நாளிலும் தேவன் நமக்கென்று வைத்திருந்த வார்த்தையை நாம் பார்த்திருப்போம் எண்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனம் கர்த்தர் நன்மையானதை தருவார் ஹலெலூயா இதை கெடுத்துருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது கர்த்தர் நன்மையானதை தருவார் அவமீன் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்முடைய லைஃப்ல நன்மையானதை தருவார் அவமீன் ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் அது தீமையாக தெரியலாம் ஆனால் கர்த்தர் அதையும் நன்மையாக மாற்றுவார் அவமீன் அன்றைக்கும் கூட நம்ம யோசிப்பை குறித்து வாசிக்கும்போது போது வாழ்க்கையில வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் எல்லாமே தீமையானது தன்னுடைய சொந்த சகோதரர்களை என்ன பண்ணாங்க அவனை குழியில் தூக்கி போட்டாங்க அடிமையாக எகிப்துக்கு கொண்டு போக பட்டார் அங்கு சிறைச்சாலையில் அடைத்து வைத்தார்கள் ஆனால் முடிவில் கர்த்தர் அவரை ராஜாவாக மாற்றினார் ஹலை லூயா கர்த்தர் நன்மையாக வைத்திருந்தார் இன்றைக்கு நம்ம லைஃப்பில் கூட நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாமே அது தீமையாக தெரியலாம் ஆனால் கர்த்தர் அதையும் நன்மையாக மாற்றுவார் அதனால் பயப்படாதீங்க எதையும் குறித்து யோசிக்காதீங்க கலங்காதீங்க ஹலை லூயா கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான காரியங்களையும் அவர் நன்மையாகவே செய்வார் தொடர்ந்து வார்த்தையை விசுவாசிங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன்